பிரபல நடிகரும் இயக்குனருமான சிங்கம்புலி நடிகர் முரளி பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காரு. தமிழ் சினிமாவில் பலருக்கும் சிங்கம்புலி அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி அவர் ஒரு சிறந்த இயக்குனர். நடிகர் அஜித்தை வச்சு ரெட் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருந்தார். அதுக்கப்புறமா சூர்யாவை வச்சு மாயாவி அப்படிங்கிற மூவியும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது பலருக்குமே தெரியாத ஒரு உண்மை. இயக்குனராக இருந்த சிங்கம்புலி மாயாண்டி குடும்பத்தார் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக நகைச்சுவை நடிகராக மாறினார். அதில் மன வளர்ச்சி குன்றிய ஒரு நபராக நடித்து பலரையும் சிரிக்க வைப்பார். அவரோட காமெடி அந்த படத்தில் பெரிய வரவேற்பையே பெற்றுச்சு. தன்னுடைய சிறப்பான நடிப்பால் பலரையும் சிரிக்க வச்ச சிங்கம்புலி மகாராஜா திரைப்படத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து எல்லாத்தையுமே அதிர்ச்சியோட வச்சுருக்காரு. விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படமாக ரிலீஸ் ஆன படம் தான் மகாராஜா. இந்த திரைப்படம் பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பையும் பெற்றிருக்கு. இந்த திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் சிங்கம்புலி. இதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்ததா இந்த படத்தை தொடர்ந்து சில இன்டர்வியூவில் பேசியிருக்காரு சிங்கம்புலி. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இயக்குனர் சொல்கிறத செய்கிறது தான் ஒரு நல்ல நடிகனுக்கான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து பேசிய சிங்கம்புலி நடிகர் முரளியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்திருக்காரு. சினிமாவுக்காக மெனக்கெடுறவங்க பலர் இருக்காங்க. அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச நடிகர் முரளி. ஒரு படத்துக்காக நிறைய ஹீரோக்கள்கிட்ட போய் கதை சொன்னேன், கதையை கேட்டுட்டு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா பின்வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மொட்டை அடிச்சுட்டு 2 வருஷம் உங்கள் பின்னாடியே சுற்றணுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக தான் முரளிக்கிட்ட போய் இந்த படத்தை சொன்னேன். உடனே அவர் எப்போ மொட்டை அடிக்கணும் அப்படின்னு கேட்டார். இப்போ ஒரு படத்தை நடிச்சிட்ருக்கேன், அந்த படம் முடித்ததுமே இந்த படத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னார். அந்த சந்திப்பு இப்போ வரைக்கும் என்னோட மனசுலேயே இருக்குது. அவர் ஒரு உன்னதமான மனிதர் அப்படின்னு புகழ்ந்து பேசியிருக்காரு சிங்கம்புலி.